சமீபத்துல நீங்களும் பாத்துருப்பீங்க, நான் வாட்ஸ்அப்ல வர்ற நிறைய விஷயங்களை படிக்கவே மாட்டேன், எல்லாமே பொய் அப்படின்னு. ஆனா ஒரு செய்தியை என்னால் கடந்து வரவே முடியவில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் பேப்பர்லயும் அது வந்தது, நெட்லயும் அது வந்தது. பிரம்மா தன்னுடைய மகனை தான் ஒருத்திய வளர்த்துருக்குறாங்க, மும்பையில இருக்கிறாங்க அவங்க. அமெரிக்கால வேலை கிடைச்சி மனைவி குழந்தைகளோட அங்க செட்டில் ஆயிட்டான். அம்மாவுக்கு மும்பையில ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வாங்கி கொடுத்தான், நல்ல வசதியான அப்பார்ட்மெண்ட். மாசம் 50,000 ரூபாய் அம்மா அக்கௌண்ட்ல போட்டுறான், நல்லாதான் இருக்கிறாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மகனுக்கு போன் பண்றாங்க, டேய் தம்பி எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா, தயவு செஞ்சு என்னை ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்த்துரு, இந்த அப்பார்ட்மெண்ட் எனக்கு வேண்டாம். அறிவு இருக்கா உனக்கு, மாசம் 50,000 ரூபாய் உனக்கு போடுறேன், அவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட், ஏசி டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குது, ஏன் இப்படி எல்லாம் நீ பேசுற, என்ன கேவலப்படுத்துறியா, உன்னை முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டா எல்லாரும் என்னைய திட்டுறதுக்கா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற, ஏதாவது வேலைக்காரி கூட நீ வச்சுக்கோ, அதுக்கும் பணம் தர்றேன். இல்லடா அந்த ஊர்ல யாரையும் நம்ப முடியலடா, வேலைக்காரியே ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும், நீ போனை வை, நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறேன்னு வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அவங்க அம்மா போன் அடிச்சிருக்காங்க, அவன் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு அவங்க அம்மா போனே பண்ணல. ஆபீஸ் வேலையா மும்பைக்கு வர்றான் அமெரிக்கால இருந்து, வந்துட்டு ஐயோ அம்மா இங்க தானே இருக்கிறாங்க, சரி சும்மா பாத்துட்டு போவோம் அப்படின்ட்டு அங்க போறான். அம்மா தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறான், ரிங் போயிட்டே இருக்குது. எடுத்த வீட்டுல எப்பயுமே ஒரு இன்னொரு கீ கொடுத்து வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கீ வாங்கி கதவை ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறான். டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஏசி ஓடிக்கொண்டிருக்கிறது, டிவிக்கு எதுக்க சோபால கட்டி இருக்கிற காட்டன் புடவை கூட கசங்காமல் அவங்க அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடல் பாதி அழுகிய நிலையில் எலும்பு கூடாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீங்க இதை வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க அம்மா இறந்து ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுல உள்ளவங்களும் இப்படி ஒரு கிளவி உள்ள இருந்ததேன்னு பாக்கல. 1 வருஷமா அம்மா கிட்ட பேசணுங்கிற எண்ணமே மகனுக்கு வரல. 1.5 வருஷம் கழித்து வந்து பார்த்தால் அந்த தாய் எலும்பாக அழுகி போய் உட்கார்ந்து இருக்கிற நிலையை அவன் பார்க்கிறான் என்றால், தன்னுடைய பிள்ளையை ஒரு எறும்பு கூட கடித்து விட கூடாது என்பதற்காக பக்கத்திலேயே இருந்து பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு தாயை, தனக்கென்று ஒரு குடும்பம் வந்தவுடன், தனக்கென்று ஒரு சம்பாத்தியம் வந்தவுடன், தனக்கென்று ஒரு அந்தஸ்து வந்தவுடன் எக்கேடும் கெட்டு போகட்டும் என்று விட்டு செல்வதில் என்ன அன்பு இருக்கிறது? நாம் இன்றைக்கு அன்பை பற்றி பேசுகிறோம், அன்பை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஒரு சின்ன பறவைக்கு கூட தண்ணீர் வைக்க வேண்டும் என்று உறுதி எடுக்கிறோம். வீட்டுக்கு போனால் ஒரு மரத்தை நான் நடுவேன், வளர்ப்பேன் என்று சங்கல்பம் எடுக்கிறோம். ஆனால் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிற, நாம் இன்று ஆளாவதற்கு காரணமாக இருக்கிற நம்முடைய அம்மாவிற்கு, நம்முடைய அப்பாவிற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு என்ன பிரதிபலன் செய்ய போகிறோம்? ஒரு அண்ணங்கிட்ட தங்கச்சி கேக்குறா, குட்டி பாப்பா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவ, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அண்ணங்கிட்ட கேக்குறா, நான் அன்புனா என்ன அப்படின்னு. ஹலோ, பின்னாடி டிஸ்கஷன் எல்லாம் ஓவர், ரைட்டா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் உங்களோட இருக்க போற நேரம். அந்த தங்கச்சி அண்ணன்ட்ட கேக்குறா, நான் அன்புனா என்ன? அந்த அண்ணன் சொல்றான், அப்பா 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவார், உனக்கு ஒன்னு கொடுப்பாரு, எனக்கு ஒன்னு கொடுப்பாரு, நீ உன் சாக்லேட்டை உடனே சாப்பிட்டுருவ, நான் என் சாக்லேட்டை ஒழிச்சு வச்சிருவேன், எனக்கு தெரியாம அந்த சாக்லேட்டை நீ எடுத்து சாப்பிட்டுருவ, நான் ஒழிச்சு வைக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சும், நீ எடுத்து சாப்பிட்டுருவன்னு தெரிஞ்சும் அதே இடத்துல ஒழிச்சு வைக்கிறேன் பாத்தியா, அதுக்கு பேர் அன்பு. இதுவும் ஒரு அன்பாக இருக்கலாம் இல்லையா? நான் எனக்கு தெரிஞ்சு அன்பு அப்படின்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லணும் அப்படின்னா, நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம்னு தெரிஞ்சும், நம்மளால் எதுவும் திருப்பி கொடுக்க முடியாது என்று தெரிந்தும், தான் செய்தவற்றில் 1% கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் தர முடியாது என்று தெரிந்தும், நமக்காக எல்லாவற்றையும் தர தயாராக இருக்கிற நம் பெற்றோர்களின் பாசம்தான் உண்மையான அன்பு. உங்களுக்கு இந்த வயதில் யோசிச்சு பாருங்க, அம்மா கொடுத்த எதையாவது ஒன்ன திருப்பி உங்களால கொடுக்க முடியுமா? உங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச எதையாவது ஒண்ணு நீங்க அவருக்கு திருப்பி தர முடியுமா? முடியும் நினைக்கிறீங்களா? அப்பா உழைச்சு சம்பாதிக்கிறாரு, நம்ம சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துடலாம், நம்புறீங்களா நீங்க? அவருடைய சூழ்நிலையில, அவர் வயசுல, அவர் பார்த்த வேலையில, அவர் உங்களுக்கு எத்தனை அளவு செஞ்சாரோ அதை திருப்பி கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களா? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருடைய அப்பா இந்த மூட்டை இருக்குவாங்க இல்லையா, கூலி வேலை செய்வாங்க, பாத்துருக்கீங்களா? நீங்க அவ்வளவா பாத்துருக்க வாய்ப்பு இல்ல. மூட்டையை தூக்கி சுமந்து ஒரு இடத்துல போட்டு பணம் வாங்கி சம்பாதிப்பாங்க. அந்த சம்பாத்தியத்துல தன்னுடைய மகனை அவங்க வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. அவன் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போனான், எடுத்த உடனே 25,000 ரூபாய் சம்பளம், ஒரே மாசத்துல 25,000 சம்பளம். ஆனா அவங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் சம்பாதிச்சாதான் 25,000 சம்பளம். அந்த பணத்துல அவங்க அப்பாவுக்கு அவன் 10,000 கொடுக்குறான்.
அவங்க அப்பா அதிகபட்சம் அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்திருப்பார், 5000 தான் கொடுத்து படிக்க வச்சிருப்பார். ஆனா யார் கொடுத்த பணம் பெருசு? அவங்க அப்பா கொடுத்தது 1 ரூபாவா இருந்தாலும் அவருடைய ரத்தத்தை சிந்தி மகனுக்கு கொடுத்தார். அந்த அறிவை வச்சுதான் அவன் 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்தான். அப்ப நம்ம அப்பா சம்பாதிச்ச 1 ரூபாய்க்கு நாம சம்பாதிக்கிற 1 லட்சம் கூட ஈடு இல்லை என்று உணர்வதுதான் உண்மையான அன்பு. நம்ம என்ன நினைச்சிடறோம், நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நமக்கு இந்த மொபைல் எல்லாம் ஆப்ரேட் பண்ண தெரியுது, நம்ம அப்பாவுக்கு இது கூட தெரியலையே, அப்பாவுக்கு உலகத்துல எதுவுமே தெரியலையே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறோம் இல்லையா. நம்ம இங்கிலீஷ் எல்லாம் பேசணும், நம்ம அப்பாவுக்கு எல்லாம் இங்கிலீஷ் தெரியல, நம்ம எவ்வளவு ஹைடெக்கா இருக்கிறோம், நம்ம அப்பா அந்த அளவுக்கு டீசெண்டா இல்ல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இந்த வசதிகளை எல்லாம் நமக்கு தந்து விட்டு அவர் சாதாரண இடத்துல இருக்கிறார் இல்லையா, அதனாலதான் அவர் அப்பா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அம்மா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் அம்மாவை படைச்சாங்கன்னு. ஒரு நாள் கடவுள் எல்லா இடத்துக்கும் வரணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டார், அதுதான் அப்பா. கடவுளே ஆசைப்பட்டார் வந்துருவோமே அப்படின்னு அப்பாவா வீட்டுக்கு வந்துட்டார். அந்த அன்பை நாம என்னைக்கு உணர்கிறோமோ அன்னைக்குத்தான் நாம் நிஜமான மகனாக இருக்கிறோம் என்று அர்த்தம். நம்ம நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், நல்ல ஸ்டூடெண்டா இருக்கலாம், நல்ல மார்க் எடுக்கிற ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஆனா என்னைக்கு நாம நல்ல மகனாக இருக்கிறோமோ அன்றைக்குத்தான் உண்மையிலே இந்த பூமியிலே பிறந்ததற்கான அர்த்தம் இருக்கிறது என்று அர்த்தம். நல்ல மகனா இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம எப்படி உணர்த்துறது? எத்தனை பேர் உங்க அப்பா கிட்ட அப்பா பாக்குற வேலையினுடைய நேச்சரை கேட்டிருக்கிறீங்க? இப்ப நீ என்ன வேலை பாக்குற, எது வேணாலும் அப்பாட்ட முதல்ல போய் கேட்கறோம் இல்லையா? ஓகே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம், ஒரு பெரிய கைதட்டல் உங்களுக்கு உண்மையிலே கொடுக்கலாம், ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். அப்பா என்ன வேலை பாக்குறாங்க, அந்த வேலையில உள்ள சிரமம் என்ன? எனக்கா அப்பா வேலை செய்யற இடத்துக்கு போய் நம்ம உட்காந்து ஃபுல்லா பாத்துருக்கீங்களா? பார்த்தப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தோணுச்சா? அந்த கஷ்டத்தை உணர்ந்து நீங்க அதுக்கு பிரதிபலனா ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்களா, உண்மையிலேயே செஞ்சிருக்கிறீங்களா? ஒருவேளை இது வரைக்கும் நீங்க நினைக்கல செய்யல அப்படின்னா இந்த நாளை அதற்கான நாளாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஏன்னா ஒவ்வொரு அப்பாவும் அவங்களுக்குள்ளயும் நிறைய ஆசைகள் இருக்கும், அவங்களுக்குள்ளயும் ஒரு கனவுகள் இருக்கும், அவங்களுக்குள்ளயும் ஒரு லட்சியம் இருக்கும். ஆனா என்னைக்கு மகனாக நீங்க வந்து பிறந்தீங்களோ அன்னைக்கு தன்னுடைய கனவு, தன்னுடைய லட்சியம், தன்னுடைய ஆசை எல்லாவற்றையும் உங்களாக மாற்றிக்கொள்கிறார். என் மகன் தான் இனிமே என்னுடைய கனவு, என்னுடைய மகன் தான் இனிமே என்னுடைய லட்சியம், என்னுடைய மகன் தான் இனி என்னுடைய குறிக்கோள் என்று உங்களுக்காகவே தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்ட அப்பா என்கின்ற ஒரு ஜீவனுக்காக இன்றைக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த தினமாக இந்த நாளை நீங்கள் தீர்மானியுங்கள். இதுவரைக்கும் நம்ம அப்பாவுக்கு என்ன செஞ்சிருக்கோம், அதுக்கடுத்தால எடுத்து பேசியிருக்கிறோம், எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, ஒரு கியர் வச்ச சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டீங்க, 12th முடிச்சுட்டு எனக்கு ஒரு பைக் வாங்கி தர மாட்டீங்க, அந்த காலேஜ்ல சீட் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க, இந்த ட்ரெஸ் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க, அந்த ஷூ வாங்கி தர மாட்டீங்க, சொல்றோமா இல்லையா? மொபைல் போன் நான் கேட்ட மாதிரி வாங்கி தர மாட்டீங்க சொல்றோம். ஆனா அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளவு சிரமங்களை கடந்திருக்கிறார். ஒரு சாதாரண ஓட்ட மொபைல் கூட அதை வச்சிருந்திருக்கலாம் அவர், அந்த மொபைல சம்பாதிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அந்த வேலையில இருந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும் இல்லையா. அதை நாம இன்றைக்கு உணரப்போகிறோம் அப்படிங்கறத இந்த நாளில் நீங்கள் முடிவு செய்யுங்கள். ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா போடுறோம்ல, ஃப்ரெண்ட்ஸுடைய பர்த்டே எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறோம். யாராவது அப்பாவுடைய பிறந்த நாளை நினைவு வைத்திருந்து அப்பாவுக்கு சூப்பரா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? இத்தனை பேர் பண்ணிருக்கீங்களா அப்பாவுக்கு? உண்மையிலே ரொம்ப கிரேட், பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அப்பா பர்த்டே சூப்பரா செலிப்ரேட் பண்ண பிள்ளைங்கள்னா நான் இங்கதான் பாக்குறேன். உண்மையிலே பண்ணீங்களா? உண்மையிலே கிரேட். அம்மாவுடைய பர்த்டே அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? சூப்பர். உண்மையிலேயே நீங்க இவங்களுக்கு கிளாஸ் எடுக்க தேவையே இல்லைங்கய்யா, அவங்க தான் நமக்கு கிளாஸ் எடுக்கணும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க. இன்றைக்கு போதும், ஓகே. நாம் இந்த பூமியில வந்து பிறப்பதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களை என்றைக்கு நாம் கொண்டாடுகிறோமோ அன்றைக்குத்தான் நாம் மகன் என்கின்ற ஒரு அழகான நிலைக்கு உயருகிறோம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அம்மா அப்பாவுக்கு நாம என்ன செய்யலாம்? இந்த அன்பு அப்படின்னு எல்லாருமே சொன்னோம் இல்லையா, கருணை, எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறது. அப்ப அதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நல்ல வெயில் காலம், நிறைய பறவைகள் எல்லாம் நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க. நம்ம தெருவுலயும் 1-2 பறவைகள் இருக்குது. மொட்டை மாடியில அவங்களுக்கு தண்ணி வைக்கலாமா? இதுவரைக்கும் ஒருவேளை செஞ்சிருப்பீங்க. செய்யாதவங்க இனிமே ஊருக்கு போய் என்ன பண்ணலாம்? ஒரு மரக்கன்று வைக்கிறோம், இன்னொன்னு என்ன செய்ய போறோம், சின்னஞ்சிறிய உயிர்களுக்காக என்ன பண்ணலாம், மொட்டை மாடியில ஒரு கிண்ணத்துல தண்ணி வைக்கலாமா? அந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் பண்ணலாமா? ஓகே, இந்த ரெண்டு விஷயங்களும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ எல்லா உயிருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத என்னைக்கு உணர்கிறோமோ அன்றைக்கு
நாம் உன்னதமான ஜீவன்களாக மாறுகிறோம் அப்படிங்கறத இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க, அம்மாவுக்குள்ள என்ன சிரமம் இருக்கிறது, இதை நாம் என்றைக்கு மனசார புரிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு மிகச்சிறந்த சாதனையாக ஒரு சக்தியாக நீங்கள் மாறுவதை யாராலும் தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. நம்மை சுத்தி எத்தனையோ ஜீவன்கள் இருக்கிறாங்க, அன்புக்கு இயங்குகிற ஜீவன்கள். நம்ம ரொம்ப பணக்காரங்களா இருந்துதான் ஒருத்தருக்கு உதவணும்னு அவசியமே கிடையாது. நான் பார்த்த சில சம்பவங்களை உங்கள்கிட்ட சொல்றேன். தென்காசின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க திருவள்ளுவர் மன்றம்னு ஒரு மன்றத்துல நாங்க பேசிட்டு நைட்டு ஒரு 9:30 வெளியில வர்றோம். வர்ற வழியில பெரிய ஹோட்டல்லாம் இல்ல, தட்டுக்கடன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தட்டுக்கடன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு சின்ன வண்டி மாதிரி, தள்ளுவண்டி மாதிரி வச்சு இட்லி தோசை புரோட்டா இது மட்டும் பாத்திருப்பீங்களா, கையேந்தி பவன் மாதிரி, அதை எங்க ஊர்ல தட்டுக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. நாங்க போய் சாப்பிட போய் உட்காந்துருக்குறோம். எங்க பக்கத்துல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குட்டி பாப்பா, இவங்க மூணு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சர்வர் எல்லாம் தனியா கிடையாது, அதனால நம்மளே போய் பில்லு சொல்லணும். என் ஹஸ்பண்ட் சொன்னா நான் 2 தோசை இவங்க 3 இட்லின்னு அவர் உடனே பில் எழுதி தருவாரு, பணத்தை கொடுத்துட்டு வரப்போறோம். அந்த 3 பேர் சாப்பிட்டாங்க இல்லையா, அவங்களும் வந்து நின்னாங்க. அந்த அப்பா சொன்னாரு, நான் 2 புரோட்டா என் ஒய்ஃப் 1 இட்லி பாப்பா 1 தோசை அப்படின்னாரு. உடனே அவர் பில் எழுதி கொடுத்தார். இவர் பார்த்துட்டு சொன்னார், ஐயோ இந்த பாப்பா சாப்பிட்ட தோசைக்கு நீங்க பில்லு போடல அப்படின்னாரு. அந்த சாதாரண தட்டுக்கடைக்காரர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவர் 5-star ஹோட்டல் வச்சிருக்கல, மிகப்பெரிய அப்படியே நட்சத்திர விடுதி நடத்தல, அவர் ஒரு சாதாரண கையேந்தி பவன் நடத்துற அந்த மனிதர் சொன்னார், சின்ன பாப்பா தானங்க 1 தோசை தானே சாப்பிட்டது, அது சாப்பிட்ட தோசைக்கு காசு வாங்கியா நான் பெரிய சம்பாதிச்சு வாழ போறேன், சின்ன பாப்பா தானே சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னார். ஒரு எளிய மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகான அன்புக்கு நிகராக நீங்க எவ்வளவு பணக்காரரையும் காட்டவே முடியாது. ரொம்ப சாதாரணமா சொன்னார் அவர், சின்ன பாப்பா ஒரு சின்ன தோசை சாப்பிட்டுச்சு, இதுக்கு போயா நான் காசு வாங்கணும், இருக்கட்டும் அப்படின்னார். அப்போ சாதாரண இடத்தில் உள்ள மனிதர்கள் கூட தன்னுடைய அன்பை சக மனிதர்களுக்கு ரொம்ப எளிதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை அவர் பேஸ்புக்ல போடல, போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணல, ஆனா இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் நிகழ்ச்சி முடிச்சுட்டு அதிகாலை மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்ட்ல டீ சாப்பிடறதுக்காக நாங்க ஒரு 4-5 பேர் நின்றுட்டு இருந்தோம். நம்ம பைத்தியக்காரர்னு சில பேரை சொல்லுவோம் இல்லையா, இப்படி அழுக்கு வேட்டி சட்டை போட்டு தலையெல்லாம் சிக்காகி கையில ஒரு துணி மூட்டை மாதிரி வச்சுக்கிட்டு இப்படியே திரு திரு முழிச்சுட்டே ஒரு கூட்டம் இருப்பாங்க சில பேர், அவங்க நம்ம பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவோம். பாவம் அவங்க ஏன் அப்படி ஆனாங்கன்னு நமக்கு தெரியல. அப்படி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார், அவரு எங்க நாங்க டீ வாங்கி சாப்பிடறத பாத்துக்கிட்டே இருந்தார். எங்களுக்கும் டீ வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை, ஒருவேளை அவங்க டபக்குன்னு நம்ம மூஞ்சில கொட்டிட்டோ இல்ல கீழே தூக்கி போட்டோ போயிட்டாங்கன்னா சங்கடமா இருக்குமேன்ட்டு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே எங்க எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு அந்த சாதாரண டீ கடைக்காரர் அவரையும் கூப்பிட்டார், ஏங்க வா அப்படின்னார். அங்க நினைச்சிட்டு வந்து சினிமால எல்லாம் வெண்ணி தண்ணியை பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாங்க பாருங்க, அது மாதிரி எதுவும் இருந்தாலும் பண்ணிடுவாரோன்னு ஒரு பதட்டமா பாத்துட்டு இருந்தோம். அந்த பைத்தியக்காரர் அந்த டீ கடைக்காரர் வா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல வந்தவொடனே நல்லா ஆத்தி ஒரு டீய கையில கொடுத்தார். அவர் வாங்காம இப்படியே பார்த்தா, சும்மா அந்த எடுத்துக்கோ குடி குடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. டீங்கிறது மனசால் குடிக்கிறதுக்கு தான்ப்பா, ஏதோ வாழ்க்கை கஷ்டம் காசுக்கு கொடுக்குறோம், ஒரு டீ தானே நீ குடிச்சிட்டு போ அப்படின்னார். ஒரு சாதாரண ஒரு சொல்ல தெரியாத மனிதனின் பசியை ஒரு டீ கடைக்காரர் உணர்ந்து இருக்கிறார். இது எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு விஷயம். நம்ம என்னமோ நிறைய பணம் சேர்த்து வச்சு வர்றவங்களுக்கு எல்லாம் எடுத்து எடுத்து கொடுப்பதை விட நாம் இருக்கும் இடத்தில் இல்லாத ஒருவருக்கு ஒரு சின்ன விஷயத்தை கொடுக்க முடிந்தால் அதற்கு பெயர் அன்பு. கார்கில் போர் நடந்தது இல்லையா, அந்த கார்கில் யுத்தத்துல தூத்துக்குடியை சேர்ந்த அருணாச்சலம் அப்படின்ற ஒரு வீரன் இறந்து போயிட்டார். அவருடைய உடல் தூத்துக்குடிக்கு வருது. கிட்டத்தட்ட தூத்துக்குடியில உள்ள எல்லா மக்களும் அந்த உடலுக்கு பின்னாடி எப்படி ஊர்வலமா போறாங்க, நிறைய கூட்டமா போகுது. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் கூட அவ்வளவு கூட்டம் இல்லை. அங்க பூ கட்டி விக்கிற ஒரு அனாதை பாட்டி, அந்த பூ கட்டி விக்கிற பணத்துலதான் அவங்க அன்னைக்கு சாப்பிடவே செய்யணும். அவங்க பாக்குறாங்க, என்ன என்னைக்கும் இல்லாம இந்த பையன் இறந்ததுக்கு இவ்வளவு கூட்டம் போகுது, இவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பக்கத்துல உள்ள ஒருத்தர் சொல்றாரு, பாட்டி இவர் வந்து ஒரு மிலிட்டரியில வீரனா இருக்கிறாரு, நமக்காக அவர் செத்து போயிட்டாரு, நமக்காக போர் புரிஞ்சு அங்க எல்லையில செத்துட்டாரு, அதனாலதான் நாங்க எல்லாரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக போறோம். அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு உடனே அந்த பாட்டி தன் கையில வச்சிருந்த பூக்கூடையில உள்ள அத்தனை பூவையும் போய் அந்த பையனுடைய பாதங்களில் கொட்டி விட்டு வந்தது. பக்கத்துல இன்னொரு அம்மா கேட்டுச்சு, ஏன் ஐயா இப்படி பண்ணிட்ட, இதை வித்தாத்தானே உனக்கு இன்னைக்கு சோறே கிடைக்கும், அவ்வளோத்தையும் போட்டுட்ட பட்டினியா கிடக்க போறியா? அந்த 60 வயது பாட்டி சொன்னது, போடி நமக்காக அந்த பிள்ளை உசுரையே விட்டுருக்கு, ஒருவேளை சோற விட்டு கொடுக்கறதுக்கு என்னால முடியாதா அப்படின்னு. அன்பு என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இவன் யார் என்றே தெரியாமல் எனக்காக இவன் உழைத்திருக்கிறான் என்று உணரக்கூடிய அந்த அக்கறை இருக்கிறது இல்லையா,
அதுதான் அன்பு. ஆறுமுகம் அப்படின்னு ஒரு 13 வயசு பையன் வாகா அப்படின்னு ஒரு குறும்படம் எடுத்தான். யாரா பாத்திருப்பீங்களான்னு தெரியல. வாகாங்கிறது பாகிஸ்தானுடைய, இந்திய பாகிஸ்தானுடைய எல்லை. அதை வச்சு அவன் ஒரு படம், சின்ன குறும்படம் எடுத்திருக்கிறான். அந்த பாகிஸ்தான் பார்டர்ல பாகிஸ்தான் வீரரும் உட்கார்ந்துருக்கான், இந்த பக்கம் நம்ம இந்திய வீரன் உட்கார்ந்துருக்கான். அது போர் நடக்காத ஒரு காலம். போர் நடக்காத காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. எப்படி ஒரு மேட்ச் இல்லாட்டா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் இல்லையா? மேட்ச்னு வந்தா தானே போட்டி போடுறோம். இப்ப சென்னை டெல்லி இவங்க எல்லாம் எப்படி அடிச்சுட்டு இருக்கிறாங்க? ஆனா மேட்ச் இல்லாதப்ப அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா தானே இருப்பாங்க. அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சார் உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஐயோ வீட்டை விட்டு புரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, உங்க வீட்டுல எங்க அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டே இருக்கும்போது அந்த இந்திய வீரனுக்கு டீ வருது பிளாஸ்க்ல. உடனே அவன் வேமா வாங்கி ரெண்டு டம்ளர்ல ஊத்தி இந்தாங்க சாப்பிடுங்கன்னு உடனே அவர் ரொம்ப தேங்க்ஸ்னு வாங்கி குடிச்சிடுறாரு. இவனு குடிச்சிடறான். பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாகிஸ்தானிய வீரனுக்கு ஒரு தட்டுல ரெண்டு கேக் வருது. இன்னும் ஒரு கேக் எடுத்துட்டு இந்தாங்க பிரதர் நீங்க சாப்பிடுங்கன்னு நம்ம ஆளுக்கு கொடுக்குறான். அவன் அந்த கேக்கை வாங்கின உடனே சாப்பிடாம கொஞ்சத்தை பிச்சு பக்கத்துல இருக்கிற நாய்க்கு போடுறான். யாரு? நம்ம இந்திய வீரன். ஆனா நாய் சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இவன் சாப்பிடுறான். உடனே அந்த பாகிஸ்தான்காரன் சொல்றான், பாத்தீங்களா நான் உங்களை நம்பினேன், நீங்க கொடுத்த டீயை நான் செக் பண்ணல, டெஸ்ட் பண்ணல, நான் குடிச்சிட்டேன். ஆனா நான் கொடுத்த கேக்க நீங்க செக் பண்ணிட்டு தானே சாப்பிடுறீங்க, நீங்க என்னை நம்பல. உடனே நம்ம இந்திய வீரன் சொன்னா, ரெண்டே ரெண்டு விஷயம்தான் பிரதர், உலகத்துக்கே தெரியும் ஒரு நாளும் இந்தியர்கள் விருந்தி மருந்து வைக்க மாட்டார்கள் என்று உலகத்திற்கே தெரியும். அதனாலதான் நான் கொடுத்ததை நீங்க வாங்கி சாப்பிட்டீங்க. நீங்க கொடுத்ததை நான் ஏன் சந்தேகப்பட்டேன் அப்படின்னா, என்னுடைய உயிர் என்பது எனக்கு சொந்தமில்லை, என்னுடைய இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 120 கோடி மக்களுக்கும் சொந்தம் என்பதால் நான் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு. அந்த அன்பு என்பது, சக மனிதர்கள் மீதான அக்கறை என்பது எவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது என்றால், அதை நாம் இன்றைக்கு உணரப்போகிறோம். எத்தனை பேருக்கு உணர்த்த போகிறோம்? அழகா ஒரு பையன் சொன்னான் இல்லையா, நான் எனக்கு என்ன ஆசைப்படுகிறேனோ அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு சிந்தனை யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள்தான் மிகப்பெரிய மகான்களாக மாறுகிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கும்போது எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டார். ஆனா பணம் இல்ல, தமிழக கவர்மெண்ட்ட பணம் இல்ல. உடனே அவர் கூட இருந்தவர் சொல்றாரு, நம்ம கள்ளு கடையை வேணா திறந்துருவோமா, நிறைய பேர் குடிப்பாங்க, நிறைய பணம் கிடைக்கும், அதை வச்சு பசங்களை படிக்க வைக்கலாம். அதுக்கு காமராஜர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு, தகப்பனை குடிக்க வைத்து விட்டு பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்கின்ற கேவலமான சிந்தனைக்கு நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன். என் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன், அவங்களுக்கு பணம் இல்லை என்றால் துண்டு ஏந்தி நான் பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று ஒரு தேசத்தின் முதலமைச்சர் கனவு கண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் படித்தவர்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு படிக்காத மனிதன் இத்தனை படித்த மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார். வேதாத்ரி மகரிஷி என்கின்ற அந்த ஒற்றை மனிதன் ஏந்திய குடையின் கீழ் நாம் அத்துணை பேரும் நிழலில் அமர்ந்திருக்கிறோம். என்ன காரணம்? என்னுடைய பிள்ளைகள் நல்ல சிந்தனையோடு, நல்ல சூழலோடு, நல்ல ஞானத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒற்றை மனிதனின் சிந்தனை கீழ் இத்தனை பேர் ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் அவர் காட்டிய அக்கறைக்கு பெயர் அன்பு. அந்த வழியிலே நம்மளுடைய வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா? நீங்க எப்படி உங்க குடும்பத்தை பிரிந்து வந்திருக்கிறீர்களோ அதே போலவே தன் மனைவி தன் பிள்ளைகளை பிரிந்து நீங்கள் தான் என் பிள்ளைகள் என்று இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற அவர்கள் நம்ம மேல் காட்டுவதும் ஒரு அன்பு. எந்த சூழல் வந்தாலும், எந்த நெருக்கடியிலும் இன்னொருவரை நம்மால் நேசிக்க முடியும் என்கின்ற உணர்வு. ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒருத்தருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னா சந்தோஷம், பிடிக்கலனா? ஒருத்தருக்கு நம்ம பிடிக்கலன்னா என்ன செய்யணும்? ஒரு ஆசிட் ஊத்திடணுமா அவங்க முகத்துல? அவங்கள பழி வாங்கணுமா? அவங்கள மோசமா போட்டோ எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுமா? பிடிக்கல சந்தோஷம், பிடிச்சாலும் சந்தோஷம், பிடிக்கலாட்டாலும் சந்தோஷம், அதுதானே அன்பு. நம்ம நேசிக்கிற ஒருத்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதற்காக அன்பு காட்டுவதா அன்பு? நாம் நேசித்த ஒருவர் நம்மை நேசிக்காவிட்டாலும் அவர் எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது, அதுதான் உண்மையான அன்பு. இதை இந்த டீன் ஏஜ்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சில விதமான மன பருவங்களில் நம்ம ஏதாவது சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளே இருக்கலாம். யாரையாவது நம்ம நேசிப்பதாக கூட நினைக்கலாம், ஆனால் அவங்களுக்கு நம்ம பிடிக்கல நோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நோ தான். ஏன், எதுக்கு உனக்கு என்ன பிடிக்கல, என்ன பிடிக்காத நீ எப்படி உயிரோட இருக்கலாம், இது என்ன ஒரு சிந்தனை? நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பாக்குறோமா இல்லையா? அப்ப இந்த சிந்தனை எப்படி நமக்குள்ளே வந்தது? அவங்களும் நம்மள மாதிரி பசங்க தானே, அவங்களும் நம்மள மாதிரி அம்மா அப்பாவுக்கு பிறந்திருப்பாங்க இல்லையா? சின்ன வயசுல அம்மா மடியில அந்த பையனும் தவழ்ந்திருப்பான் இல்லையா?
ஒரு பொண்ணு மூஞ்சில ஆசிட் ஊத்தினவனுக்கும் ஒரு தங்கச்சி இல்லாமலாம் இருந்திருக்கும். ஒரு பொண்ணு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு கண்ட துண்டமா வெட்டி போட்டு அந்த பையனுக்கு ஒரு அக்கா இல்லாமலாம் இருந்திருக்கும். அவங்க அம்மா மடியில அவன் படுத்து தூங்காமையா இருந்திருப்பான். அவங்க அம்மா அவனுக்கு சோறு ஊட்டாமையா இருந்திருப்பாங்க. அவன் பெண்களோடு வளர்ந்துருக்க தானே செய்வான். அவன் ஸ்கூல்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஆனாலும் ஏன் யாரோ ஒரு பெண் மேல் அப்படி ஒரு வன்மம், அப்படி ஒரு குரோதம், அப்படி ஒரு வக்கரம் நமக்குள்ள ஏன் வருகிறது? உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டா என்ன குறைஞ்சு போச்சு? என்ன குறைஞ்சு போச்சு? ஏதாவது குறைஞ்சு போச்சா? உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிடுறா, அதனால என்ன ஆக போகுது? அதனால என்ன ஆக போகுது? உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, போயிட்டே இரு. அதான நல்ல சிந்தனை. உனக்கு லக்கு இல்ல, ஓகே, யாருக்கும் கொடுத்து வச்சிருக்கு, போயிட்டு வா, போயிட்டு வா. ஏன் அப்படின்னு யோசிக்க முடியல? என்ன பிடிக்கலன்னு சொன்ன, உனக்கு யாரையுமே பிடிக்க கூடாது, இந்த உலகத்திலேயே நீ வாழக்கூடாது அப்படிங்கின்ற எண்ணத்தை நமக்கு யார் தந்தது? எதன் மூலமாக இது உருவாகிறது? நம்ம இப்படி ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு அன்பு என்று நாம் எப்படி பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த வயதில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே உங்க அம்மா அப்பா மாதிரி உங்களை காதலிப்பதற்கு யாருமே கிடையாது. உங்க அம்மா அப்பா தான் உங்களுடைய உண்மையான காதலர்கள். அதை தவிர யாரும் உங்களை காதலிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பொண்ணு உங்களை காதலிச்சிருமா? உங்க அம்மா உங்க மேல வைத்த காதலை விடவா நேத்து வந்து ஒரு பொண்ணு உங்களை காதலிச்சிருமா? உங்க அப்பா உங்க மேல வச்ச அன்பை விடவா நீங்க இன்னொருத்தர் மேல அன்பு வைத்து விட முடியும்? முடியாது இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு அதிகமான அன்பையும் காதலையும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அது ஏன் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா ஏன் இவ்வளவு நமக்கு கோபம் வருது? யார்கிட்டயும் ஏன் அதை நம்ம எதிர்பார்க்கிறோம்? உங்களால் முடிந்தால் இது மாதிரி ஒரு நண்பன் நமக்கு இருந்தா அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன விளக்கை ஏற்ற முயற்சி செய்யுங்க. ஒரு கடற்கரையில திடீர்னு ஒரு பெரிய அலை அடிச்சு ஆயிரக்கணக்கான நண்டுகள் அப்படியே வெளியில வந்துருச்சு, மண்ணுல வந்து துடிச்சிட்டு இருக்குது. அது கடல்ல மட்டும்தான் வாழக்கூடிய நண்டு. ஒரு சின்ன பொண்ணு அவனுக்குள்ள இருந்தப்ப ஒவ்வொரு நண்டா தூக்கி தூக்கி எரிஞ்சிருக்கா. ஒரு பெரியவர் வந்து கேக்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்ல, இந்த நண்டை முடிஞ்ச அளவு காப்பாத்த பாரு, எங்க பாரு ஆயிரக்கணக்கான நண்டு சாக போகுது, நீ நாலஞ்சு நண்டை தூக்கி போட்டா எல்லாத்தையும் காப்பாத்திட முடியுமா? அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறா, ஆயிரம் நண்டுகளையும் என்னால காப்பாத்த முடியாது, ஆனா என் கையில் சிக்குகிற இந்த நாலஞ்சு நண்டுகளை என்னால் காப்பாத்த முடியும் இல்லையா, அதை நான் செய்துதான் தீருவேன் என்று அந்த பொண்ணு சொன்னான். உங்களை சுற்றியும் அப்படி சில நண்பர்கள் இருக்கக்கூடும், இருப்பாங்க தானே. நான் அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்றேன்டா, அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுடா சொல்றாங்க. இல்ல, எட்டாம் கிளாஸ்லயே இப்படி எல்லாம் சொல்றாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எயித்து ஸ்டாண்டர்ட்ல என்னடா நமக்கெல்லாம் லவ் சொல்றமா இல்லையா? உடனே அப்படி இந்த இவன் தான் அவன் தான் சொல்லக்கூடாது, அடுத்தவனை காட்டி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. உங்களை நீங்க உள்ள நின்னு பாருங்க, நாம சரியா இருக்கிறோமா? நலோ இருக்கிறோமா இல்லையா? உடனே நம்ம என்ன செய்வோம்? அப்படி சொல்றவன, ஏய் சூப்பரா சூப்பரா, அந்த பொண்ணு எப்படி உனக்கு கிடைச்சிருந்தா, நான் ஒரு கவிதை சொல்றேன், நீ தான் அனுப்பி வைடா சொல்றமா இல்லையா? யாராவது ஒருத்தண்டே எயித்து ஸ்டாண்டர்ட்ல வர்றதுக்கு பேர்லாம் ஒரு லவ்வாடா, உடுறா சிம்புவே நாலு அஞ்சு தாண்டி போய்கிட்டு இருக்காரு, நமக்கெல்லாம் செட் ஆகாதடா. சொல்றமா சும்மா விடுறா, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், காலேஜ் எல்லாம் முடிச்சு ஒரு வேலைக்குன்னு போய் நமக்குன்னு அப்படி ஒரு கத்து வரும்போது அவங்களே தேடி வருவாங்கடா, ஏன் நம்ம சொல்ல மாட்டோம்? நம்ம அம்மா அப்பா இதோட சூப்பரா ஒரு பொண்ணு பார்த்து வைப்பாங்கடா, ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு நீங்க யோசிங்க சரியா, நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம்? எது நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம்? நாம முன்னேறுவதற்கு எது முக்கியம்? நம்ம வாழ்க்கையில யார் முக்கியம்? யார் இருந்தா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும்? அப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் எங்கேயோ தேடணும்? அப்போ இன்னைக்கு நீங்க முடிவு செய்யுங்க. ஏன்னா நீங்க இந்த வளர் பருவம், இந்த பதின் பருவத்தில் இருக்கிறீர்கள். நீங்க சரியா இருந்தா கூட ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் உங்க மனசை மாற்ற முயற்சித்தால், ஒருவேளை அவங்க மனசு கலங்கப்பட்டு இருந்தால், உங்களால் செய்யக்கூடிய ஒரே முயற்சி, ஆயிரம் கெட்டவர்களை உங்களால் திருத்த முடியாது, ஆனா உங்க பக்கத்துல யாராவது தடுமாறும் போது அவர்களை நல்ல வழியில் மாற்ற உங்கள் ஒருவரால் முடியுமா? முடியாதா? இன்னைக்கு முடிவெடுங்கள். என்னுடைய நண்பர்கள் யாராவது இப்படி தவறான சிந்தனையில் இருந்தால் அவர்களை நல்ல சிந்தனைக்கு நான் மாற்றுவேன் என்று நீங்கள் முடிவெடுங்கள். ஒருவேளை நான் எனக்குள்ளேயே அப்படி ஒரு சிந்தனை இருந்தால் இன்றையிலிருந்து என்னை நான் மாற்றிக்கொள்வேன் என்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வாருங்கள். ஏன்னா நமக்கு நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்னைக்கு சினிமால வர்றாங்க, நிறைய பேர் பிடிக்கும் இல்லையா? கீர்த்தி சுரேஷ் எல்லாம் சூப்பரா நடிக்கிறாங்க, நடிக்காங்க தானே. நமக்கு பிடிச்ச ஹீரோயின் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நமக்கு பிடிக்க வேண்டிய ஹீரோயின் யாரு? நம்மளுடைய அம்மா தான். ஏன் தெரியுமா? நம்ம பிறந்த உடனே கருப்பா கன்றாவியா இருந்தா கூட என் பிள்ளைதான் ஹீரோன்னு சொன்ன முதல் ஹீரோயின் யாரு? அம்மா. அம்மா தான். நமக்கே தெரியும் நம்ம ஒரு சுமாரான பையன் தானு, ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைதான் ராசா மாதிரி இருக்கானே, அவனை மாதிரி வருமானு சொல்லுவாங்க இல்லையா? யாரு என்ன சொன்னாலும்
உங்களை விட்டு கொடுக்காத உங்களுடைய ஹீரோயின் உங்க அம்மாதான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை நாம ஒருபோதும் கெடுக்க மாட்டோம். அந்த அம்மாவுடைய கனவு, அந்த அம்மாவுடைய ஆசை, அவங்களுக்காக நான் இந்த ஒண்ணை விட்டு கொடுக்குறேன். உங்களுக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பாங்க. சமையல் பண்ணும் போது கூட நீங்க பாருங்க, நமக்கு பிடிச்சதான் அம்மா சமைப்பாங்க. என்னைக்காவது எனக்கு பிடிச்சதான் நான் சமைப்பேன், தின்னா தின்னுங்க திங்கட்டி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? என் பிள்ளைக்கு பருப்பு குழம்பு தான் பிடிக்கும், நான் அதுதான் செய்வேன். என் பையனுக்கு சிக்கன் பொறிச்சாதான் சாப்பிடுவான், குழம்பு வச்சா சாப்பிட மாட்டான். அப்பா சொல்வாரு, என்ன எப்ப பார்த்தாலும் ஓம் பையன் ஓம் பையன், எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா, சும்மா இருங்க. என் பையனுக்கு பிடிச்சதான் நான் செய்வேன், அது நீங்க சாப்பிடணும்னா சாப்பிடுங்க இல்லாட்டி போங்க சொல்றாங்களா இல்லையா? அப்ப உங்களுக்காக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிற அம்மாவுக்காக நீங்கள் எதையாவது ஒன்றை மாற்றலாமா வேண்டாமா? நீங்க அம்மாவுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் விட்டு கொடுக்குறேன், என்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை உரிமையை அம்மாட்ட விட்டுறேன், அவங்க பாத்துக்கிட்டோம். ஒப்படைக்கலாமா ஒப்படைக்க வேண்டாமா? உங்களுக்கான கனவை, உங்களுக்கான லட்சியத்தை, உங்களுக்கான குறிக்கோளை நோக்கி நீங்கள் ஓடுங்கள். உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்க அம்மா பார்த்துக்கொள்ளட்டும். நடந்த ஒரு சம்பவம், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்துல மேலூர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு அம்மா அப்பா கிடையாது, ஒரே ஒரு பையன், அவனுக்கு கார்த்தின்னு பேரு. ரொம்ப ஜாலியா வளர்றான், ஏன்னா அம்மா படிக்காதவங்க, ஏதோ கல்யாண மண்டபத்துல வேலை பார்த்து அவன் என்ன கேட்டாலும் காசு கொடுத்துருவாங்க. அந்த அதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு வேணும், என்ன போய் சொன்னாலும் நம்பி நம்பி கொடுத்துருவாங்க. ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். 200க்கு ஒரு 70 மார்க் 80 மார்க் எடுத்தான்னா பெரிய விஷயம். இப்படிதான் போயிட்டு இருக்கான் லைஃப். ஆஃப் ஏர்லி எக்ஸாம் நாளைக்கு, இன்னைக்கு கரண்ட் போயிடுச்சு. அம்மா கரண்ட் போயிடுச்சுமா, எப்படிமா படிக்கிறது தம்பி, இதெல்லாம் ஒரு காரணமா? அம்மா நான் விளையாட போறேன், டே பக்கத்து தெருல இருக்கிற கல்யாண மண்டபத்துல தான் அம்மா வேலை பார்க்க போறேன், அங்க ஜென்ரேட்டர் போட்டிருக்கிறாங்க, நீ வா அங்க வந்து நீ உட்காந்து படி, அம்மா உள்ள போய் வேலை பாக்குறேன். சரிம்மா அப்படின்ட்டான். அவனை உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா உள்ள போயிட்டாங்க. இவன் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யோசிக்கிறான், அம்மா கல்யாண மண்டபத்துல வேலை பாக்குறேன்னு ஒவ்வொருத்தரையும் சொல்லியிருக்காங்களே, என்ன வேலை பாக்குறாங்கன்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லைன்ட்டு புக்க மூடி வச்சுட்டு உள்ள போறான். உள்ள போனா அந்த சமையல் கட்டுக்குள்ள உட்காந்து மலை மாதிரி வெங்காயம், அப்படியே சின்ன வெங்காயம் குவிச்சு வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய அருவாமனையை எடுத்து வச்சு இவங்க அம்மா ஒரு ஆளா உட்காந்து வேக வேகமா அந்த வெங்காயத்தை நறுக்கி நறுக்கி போட்டுட்டே இருக்காங்க. 2 நிமிஷத்துக்கு மேல அவனால அங்க நிக்க முடியல, கண்ணெல்லாம் எரியுது, நெஞ்செல்லாம் அடைக்குது, தலை சுத்துது. அவங்க அம்மா கைய புடிச்சிட்டான், தினமா என்னால 2 நிமிஷம் கூட இருக்க முடியல, இந்த வேலையை நீ எப்படிமா செய்யறது, கஷ்டமா இல்லையா, உனக்கு கண்ணீர் வரலையா, உனக்கு தலை சுத்தலையா? உங்க அம்மா அவன் கையை எடுத்து விட்டுட்டு சொன்னாங்க, எனக்கும் தலை சுத்துண்டா, கண்ணெல்லாம் அப்படியே அடைக்கும், நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவு சிரமமா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் என்ன நினைச்சிட்டு இந்த வேலையை செய்வேன் தெரியுமா, என் பிள்ளை கார்த்திக் படிச்சு நல்லா சம்பாதிச்சு என்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுவான், நான் சந்தோஷமா இருப்பேன்னு ஒன்ன நினைச்சுக்கிட்டு தாண்டா இந்த வேலையை நான் பார்த்தேன் அப்படின்னாங்க அவங்க அம்மா. அன்னைக்கு முடிவு பண்ணான், நான் இனிமே இதுவரைக்கும் நான் விளையாண்டுருக்கிறேன், இனிமே எங்க அம்மாவுக்காக நான் படிப்பேன்னு கஷ்டப்பட்டு படிச்சான். அந்த வருஷம் 1174 மார்க் எடுத்தான். மெடிக்கல் காலேஜ்ல அவனுக்கு சீட்டு கிடைச்சது, வேண்டான்னு சொல்லிட்டு என்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்து 2வது வருடம் படிக்கும் போதே அமெரிக்க அளவில் நடந்த இளம் விஞ்ஞானிகளுக்கான போட்டியில் கலந்து கொண்டு அவன் முதல் பரிசை பெற்றான். பல லட்சங்களை அவன் பரிசாக பெற்றான். அவன் என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா, வெங்காயம் உரிக்கிற மிஷினை கண்டுபிடிச்சான். அந்த அமெரிக்க நிறுவனம் கேட்டது, இதற்கான காப்புரிமத்தை எங்களுக்கு தாருங்கள், உங்களுக்கு எத்தனையோ லட்சம் தர்றோம். சிரிச்சுட்டே சொன்னான், நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இது உனக்கு கிடையாது, என்னுடைய அம்மாவின் கண்ணீருக்கும் என் தாய் நாட்டுக்கும் தான் இது சமர்ப்பணம் என்று அந்த பையன் சொன்னான். அந்த ஒரு கணம் அவங்க அம்மாவுக்குள்ள எப்படி இருந்திருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும், ஏன் பிள்ளை இதை சாதிச்சு காட்டுனான், அப்படி ஒரு வாய்ப்பை, அப்படி ஒரு மகிழ்ச்சியை உங்க அம்மாவுக்கு நீங்க என்றைக்கு தரப்போகிறீர்கள்? ஒவ்வொரு பிறந்த நாளும் நீங்க எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறீங்க? நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப மகிழ்ச்சியான நாள்னா எது, நம்முடைய பிறந்த நாள். நமக்குன்னு உள்ள ஒரே ஒரு நாள் பர்த்டே மட்டும்தான், அது அம்மா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஆனா வாழ்க்கையிலே உங்க அம்மா அதிகமா அழுத நாள் உங்க பிறந்த நாள் தான் தெரியுமா? உங்களை பிற நீங்க இந்த பூமியில வந்து விழுவதற்காக உங்க அம்மா ஆயுள்ல எவ்வளவு அழணுமோ அன்னைக்கு ஒரு நாள் அழுதுருப்பாங்க, எவ்வளவு துன்பத்தை சுமக்கணுமோ அவ்வளவு துன்பத்தை சுமந்திருப்பாங்க. பிரசவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஆணின் உடலிலிருந்து உயிர் பிரிந்து வந்தால் அவன் சவம் என்று அர்த்தம். ஒரு பெண்ணின் உடலிலிருந்து ஒரு உயிர் பிரிந்து வந்தால் அதற்கு பிரசவம் என்று அர்த்தம். நீங்க பிறந்து வந்ததால் உங்க அம்மா செத்து பிழைத்து இருக்கிறார்கள். உங்க அம்மா செத்து பிழைத்த நாள் தான் உங்களுடைய பிறந்த நாள். எவ்வளவு சிரமத்தையும் தாண்டி உங்களை பார்த்த உடனே எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. சார் என் பிள்ளை பார்த்த உடனே சனியனே, உன்னை பிறதுக்கு நான் என்ன அழுக அழுதேன் அப்படியே சொல்லியிருப்பாங்க.
சே என் பிள்ளை நல்லபடியா அந்த பூமிக்கு வந்துருச்சு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த நிமிடத்தில் ஆசைப்பட்டவள் உங்க அம்மா மட்டும்தான். இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. நம்ம அம்மா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்கணும், நம்ம அப்பா மட்டும்தான் நாம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மனசார நினைக்கிற ஜீவன்கள். அவங்களை தாண்டி மத்தவங்களாம் ரெண்டாவது தான், ஃப்ரெண்ட்ஸ் லவ் எல்லாமே ரெண்டாவது தான். இப்ப அவர்களுக்கு என்ன முக்கியத்துவத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பிரசவம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஆஸ்திரேலியால. நீங்க நெட்ல பார்த்தா கூட வரும், கேத்தே ஓக் டேவிட்னு ஒரு அம்மா, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை, ரொம்ப அழுகுறாங்க, டாக்டர்ஸ்ட்ட போறாங்க, மாத்திரை சாப்பிடுறாங்க, எல்லா சர்ச்சுக்கும் போய் ப்ரேயர் பண்றாங்க, வேண்டாத தெய்வம் இல்ல, பண்ணாத பிரார்த்தனை இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, சாப்பிடாத மாத்திரை இல்ல. ஆனா 10 வருஷம் 11 வருஷம் கழிச்சுதான் அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டாகுது. ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்றாங்க, டாக்டர் எல்லாம் சொல்றாங்க இப்படி உட்காரணும், அப்படி நடக்கணும், இப்படி படுக்க கூடாது, அப்படி நடக்க கூடாது, அப்படி எல்லாம் நிறைய கண்டிஷன் சொல்றாங்க. அவங்களும் ரொம்ப கவனமா அதை கேட்டுட்டே வர்றாங்க. ஒரு நாள் ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க, 2 குழந்தை. அம்மா உங்களுக்கு 2 குழந்தைகள், 2 குழந்தைகள் பிறக்க போகுது. அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்பா 10 வருஷம் குழந்தை இல்லாததுக்கு 2 குழந்தை பிறக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா, அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்கிறாங்க. 7வது மாசமே அந்த அம்மாவுக்கு இடுப்பு வலி வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துடுறாங்க. அங்க உள்ள கொண்டு போய் ஆபரேஷன் எல்லாம் பண்ணி சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க. 2 குழந்தைங்க, 1 பொன் குழந்தை 1 ஆண் குழந்தை. ஆனா ஒரு துரதிர்ஷ்டம், பிறக்கும் போதே ஆண் குழந்தை இறந்துருது, பெண் குழந்தை உயிரோட இருக்கு. இப்ப இந்த டாக்டர் வந்து சொல்றாங்க, அம்மா மன்னிச்சுக்கோங்க, 2 குழந்தைங்கள்ல 1 குழந்தைய காப்பாத்த முடிஞ்சது, 1 குழந்தை இறந்து போச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம்மா, ஒரு ஆம்பளை பிள்ளை இறந்து போயிடுச்சு டாக்டர், அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. அந்த குழந்தைய கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறாங்க. அது தூக்கி நம் தன்னுடைய நெஞ்சிலே படுக்க வைத்து கொண்டு அந்த பச்சை குழந்தையை தட்டி கொடுத்துக்கிட்டே அந்த அம்மா அழுகுறாங்க. ஏன்டா நீ என்னை பார்க்காமே போயிட்ட? நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தேன், உனக்கு சேர்த்துதானே மாத்திரை சாப்பிட்டேன், உனக்கு சேர்த்துதானே நான் டானிக் குடிச்சேன், உனக்கு சேர்த்து தானடா ஒவ்வொரு சர்ச்சிலையும் நான் பிரேயர் பண்ணேன், உனக்கு என்ன பேர் வைக்கணும்னு கூட நானும் அப்பாவும் முடிவு பண்ணிட்டோமே, உனக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்டா, உனக்கு நடவண்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு எந்த ஸ்கூல்ல உன்னைய சேர்க்கணும்னு இப்பவுமே நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிறோமே, என் முகத்தை கூட பார்க்காம எப்படா நீ செத்த, ஏன்டா என்னை விட்டு போன, நான் அவ்வளவு பாவமா செஞ்சிருக்கிறேன், என்னை பார்த்துட்டாவது போயிருக்கலாம்ல, அம்மா மேல ஏன்டா உனக்கு அப்படி ஒரு கோபம், நான் உனக்கு என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டே அந்த குழந்தைய தட்டி தட்டி அழுகிறாங்க. 2 மணி நேரம் அவங்க மனசு ஓயிற அளவுக்கு அழுகுறாங்க. அழுது முடிச்சு அப்படியே ஓயிறாங்க. அந்த குழந்தை மூச்சு காற்று அவங்க அம்மா கழுத்துக்கு பக்கம் அடிக்குது. குழந்தைய தூக்கி பாக்குறாங்க, லேசா மூச்சு வருது. டாக்டரை கூப்பிடுறாங்க, டாக்டர் என் குழந்தை மூச்சு விடுது டாக்டர், என்னன்னு பாருங்க என்னன்னு பாருங்க. உடனே டாக்டர் வாங்கிட்டு போய் அந்த இன்குபேட்டர்ல வச்சு 6 மணி நேரம் சிகிச்சை கொடுத்தாங்க. கடைசியில் அந்த ஆண் குழந்தை உயிர் பிழைத்தே விட்டது என்கின்ற அதிசய செய்தி வெளியான. ஒரு இறந்த உயிரை கூட உயிர்ப்பிக்க முடியும் என்றால் அது தாய் என்கின்ற தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். அந்த தெய்வத்தை விட உயர்ந்த ஒரு விஷயம் உலகத்தில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் எதற்காகவும் நீங்க உணர்ச்சிவசப்பட மாட்டீர்கள், எதற்காகவும் பொங்கி எழ மாட்டீர்கள், யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருபோதும் வீணடிக்க மாட்டீர்கள். அப்பாங்கிற ஒரு ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்லை. காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு குறும்படம், 4 நிமிஷம் ஓடுற ஒரு படம் நான் பார்த்தேன். அந்த காட்ஃபாதர் அப்படிங்கிற படம் நான் அப்படியே சொல்றேன். ஒரு 60 வயசு அப்பா, 30 வயசுல மகன், கார்ல வர்றாங்க, ஒரு ஸ்விஃப்ட் கார்ல பையன் கார் ஓட்டிட்டு இருக்காரு, அப்பா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கார் நேரம் எங்க வந்து நிக்குதுன்னா, இந்த அனாதை இல்லம், முதியோர் ஆசிரமம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிக்கு முன்னாடி வந்து கார் நிக்குது. பையன் இப்படி கூடி இறங்குறாரு, அப்பா இப்படி இறங்குறாரு, ரெண்டு பேரும் அந்த முதியோர் இல்லத்துக்குள்ள நுழையிறாங்க. அந்த ரிசப்ஷன்ல ஒரு லேடி உட்காந்துருக்காங்க, வாங்க 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 உட்கார வச்சு, யார சேர்க்கணும்? அந்த எங்க அப்பாவை தான் சேர்க்கணும். அப்பா பேர் என்ன? உடனே சொல்றான், எழுதிக்கிறாங்க. அப்பாவுக்கு வயசு 60. அப்பா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? இல்ல எங்க அப்பா வெஜ் தான். எழுதிக்கிறாங்க, அப்பா ரூம்ல டிவி வேணுமா வேண்டாமா? அப்பா சொல்றாரு, டிவி எல்லாம் வேணாண்டா அப்பா, போர் அடிக்கும்பா, உனக்கு டிவி இருக்கட்டும், ஓகே. ஏசி வேணுமா வேண்டாமா? அப்பா சொல்றாரு, ஏசி எல்லாம் வேணாண்டா, இருக்கட்டும்பா, வெயில் நேரத்துக்கு நல்லா இருக்கும் ஏசி. எல்லாம் போட்டு எவ்வளவு ரூபா? உடனே சொல்லிடுறாங்க, செக் எழுதி கொடுக்குறான், லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்பாவும் மகனும் வெளியில வர்றாங்க. இப்ப மகன் அப்பாட்ட சொல்றான், அப்பா நீங்க இங்கேயே நில்லுங்கப்பா, கேட்டுக்கிட்டே நான் போய் உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர்றேன்ட்டு போய் லக்கேஜ் எடுக்க போறான். எடுத்துட்டு வரும்போது பார்த்தா அந்த நிறுவனத்தின் தலைவரா ஒரு ஃபாதர் இருக்கிறார். அவரும் அந்த அப்பாவும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க.
இவன் லக்கேஜ் எடுத்துட்டு வந்த உடனே அப்பா குடுற நான் போய் வச்சுக்கிறேன் வாங்கிட்டு உள்ள போயிடுறாரு. அந்த ஃபாதர்கிட்ட மகன் கேக்குறான், ஃபாதர் எங்க அப்பா உங்க கூட ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்களே, உங்களுக்கு எங்க அப்பாவை முன்னமே தெரியுமா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவர் அறிமுகமா, எப்படி பழக்கம் அப்படின்னு கேக்குறான். அந்த ஃபாதர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பழக்கம் எல்லாம் கிடையாதுப்பா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையே இல்லைன்னு சொல்லி எங்க அநாத ஆசிரமத்துல இருந்து ஒரு ஆம்பளை பிள்ளைய எடுத்துட்டு போனாரு, திரும்ப இன்னைக்கு தான் பாக்குறேன் அப்படின்னாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே அநாதை ஆசிரமத்திலிருந்து ஒரு பையனை எடுத்துட்டு போய் வளர்க்கறதுக்காக போனார், 30 வருடம் கழித்து இன்றைக்கு தான் உங்க அப்பாவை நான் பார்க்கிறேன் என்று அந்த ஃபாதர் சொல்லுகிறார். எந்த அநாதை ஆசிரமத்திலிருந்து இவனை அவர் எடுத்துட்டு போய் தன் மகனாக வளர்த்தாரோ அதே இடத்தில் அந்த தகப்பனை முதியோர் இல்லத்தில் அந்த மகன் சேர்க்கிறான் என்றால் எவ்வளவு நன்றி கெட்ட உலகமாக இந்த காலம் மாறியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை வளர்த்த தகப்பனே அதே இடத்துல கொண்டு போய் விட்டாச்சு. அப்ப நம்மை பெற்று வளர்த்த நம்முடைய தகப்பனை நம்ம எங்க விட போறோம்? இது ஒண்ணும் பொய் கிடையாது. நம்ம நினைப்போம் நம்மளாம் நம்ம அம்மா அப்பாவும் நல்லா வச்சுக்குவோம். நீங்க மீனாட்சி அம்மன் கோவில் வாசல்லையும் திருச்செந்தூர் வாசல்லையும் நிறைய ஆலயங்களின் வாசல்களில் மொழி தெரியாமல் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா பைத்தியக்காரங்க, அவங்களாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருடைய பிள்ளைகளும் கொண்டு வந்து விட்டுட்டு போன பெற்றோர்கள் அவங்க எல்லாம். மீனாட்சி அம்மன் கோவில் வாசல்ல நிறைய பேர் ஹிந்தி பேசிட்டு இருப்பாங்க, பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. வடநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வர்றவங்க இங்க விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நார்த்து சைடு போய் அவங்க அம்மாவையோ அப்பாவையோ அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க, ஏன்னா மொழி தெரியாது இல்லையா, திரும்பி வரமாட்டாங்க, அப்படியே பிச்சை எடுத்து பழக்கிட்டாலும் அப்படியே போய் சேரட்டும். காசியில எத்தனை பெரியவர்களை விட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க தெரியுமா? எனக்காவது ஒரு நாள் நம்மளை பிடிக்கலன்னு நம்மளை விட்டுட்டு இருந்தாங்கன்னா 4 வயசுல 5 வயசுல இல்ல பிறந்த 6 மாசத்துல நம்மள தூக்கி போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கு நாம இந்த இடத்துல இப்படி உட்காந்துருப்போமா, இவ்வளவு வாய் பேசியிருப்போமா, இப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிருப்போமா? அந்த தாய் தகப்பனை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் எங்கேயோ எடுத்தறிந்து விட்டு போகிற நன்றி இல்லாத ஒரு மனசு நமக்கு எப்படி வந்தது? இப்ப சமீபத்துல நீங்களும் பார்த்திருப்பீங்க, நான் வாட்ஸ்அப்ல வர்ற நிறைய விஷயங்களை படிக்கவே மாட்டேன் எல்லாமே பொய் அப்படின்னு, ஆனா ஒரு செய்தியை என்னால் கடந்து வரவே முடியவில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் பேப்பர்லயும் அது வந்தது, நெட்லயும் அது வந்தது. ஒரு அம்மா தன்னுடைய மகனை தான் ஒருத்தியே வளர்த்திருக்கிறாங்க, மும்பையில இருக்கிறாங்க அவங்க. அமெரிக்கால வேலை கிடைச்சி மனைவி குழந்தைகளோட அங்க செட்டில் ஆயிட்டான். அம்மாவுக்கு மும்பையில ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வாங்கி கொடுத்தான், நல்ல வசதியான அப்பார்ட்மெண்ட். மாசம் 50,000 ரூபாய் அம்மா அக்கௌண்ட்ல போட்டுறான், நல்லாதான் இருக்கிறாங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மகனுக்கு போன் பண்றாங்க, டேய் தம்பி எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா, தயவு செஞ்சு என்னை ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்த்துரு, இந்த அப்பார்ட்மெண்ட் எனக்கு வேண்டாம். அறிவு இருக்கு அவனுக்கு, மாசம் 50,000 ரூபாய் உனக்கு போடுறேன், அவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட், ஏசி டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குது, ஏன் இப்படி எல்லாம் நீ பேசுற, என்ன கேவலப்படுத்துறியா, உன்னை முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டா எல்லாரும் என்னைய திட்டுறதுக்கா, ஏன் இப்படி எல்லாம் பண்றா, வேலைக்காரி கூட நீ வச்சுக்கோ அதுக்கும் பணம் தர்றேன், இல்லடா அந்த ஊர்ல யாரையும் நம்ப முடியலடா, வேலைக்காரியே ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும், நீ போனை வை நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறேன்னு வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் அவங்க அம்மா போன் அடிச்சிருக்காங்க, அவன் எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு அவங்க அம்மா போனே பண்ணல. ஆபீஸ் வேலையா மும்பைக்கு வர்றான் அமெரிக்கால இருந்து, வந்துட்டு ஐயோ அம்மா இங்க தானே இருக்கிறாங்க, சரி சும்மா பாத்துட்டு போவோம் அப்படின்ட்டு அங்க போறான். அம்மா தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறான், ரிங் போயிட்டே இருக்குது. எடுத்த வீட்டுல எப்பயுமே ஒரு இன்னொரு கீ கொடுத்து வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கீ வாங்கி கதவை ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறான். டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஏசி ஓடிக்கொண்டிருக்கிறது, டிவிக்கு எதுக்க சோபால கட்டி இருக்கிற காட்டன் புடவை கூட கசங்காமல் அவங்க அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடல் பாதி அழுகிய நிலையில் எலும்பு கூடாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். நீங்க அதை வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க அம்மா இறந்து ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுல உள்ளவங்களும் இப்படி ஒரு கிளவி உள்ள இருந்ததேன்னு பாக்கல. 1 வருஷமா அம்மா கிட்ட பேசணுங்கிற எண்ணமே மகனுக்கு வரல. 1.5 வருஷம் கழித்து வந்து பார்த்தால் அந்த தாய் எலும்பாக அழுகி போய் உட்கார்ந்து இருக்கிற நிலையை அவன் பார்க்கிறான் என்றால் தன்னுடைய பிள்ளையை ஒரு எறும்பு கூட கடித்து விட கூடாது என்பதற்காக பக்கத்திலேயே இருந்து பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு தாயை, தனக்கென்று ஒரு குடும்பம் வந்தவுடன், தனக்கென்று ஒரு சம்பாத்தியம் வந்தவுடன், தனக்கென்று ஒரு அந்தஸ்து வந்தவுடன் எக்கேடும் கெட்டு போகட்டும் என்று விட்டு செல்வதில் என்ன அன்பு இருக்கிறது? நாம் இன்றைக்கு அன்பை பற்றி பேசுகிறோம், அன்பை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம், ஒரு சின்ன பறவைக்கு கூட தண்ணீர் வைக்க வேண்டும் என்று உறுதி எடுக்கிறோம், வீட்டுக்கு போனால் ஒரு மரத்தை நான் நடுவேன் வளர்ப்பேன் என்று சங்கல்பம் எடுக்கிறோம். ஆனால் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிற, நாம் இன்று ஆளாவதற்கு காரணமாக இருக்கிற நம்முடைய அம்மாவிற்கு, நம்முடைய அப்பாவிற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு என்ன பிரதிபலன் செய்ய போகிறோம்? நாம் யோசிப்பதை செய்வோமா? இந்த நாளில் யோசிக்கலாமா?
இந்த தினத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தில் உங்கள் மேல் காதல் கொள்வதற்கு, உங்கள் மேல் அன்பு கொள்வதற்கு உங்க அம்மா அப்பாவை விட இன்னொரு ஆள் கிடையாது என்பதை இன்றைக்கு நீங்கள் உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் இருக்கும் வரை அதே பாசத்தோடு, அதே நேசத்தோடு, அதே உண்மையோடு என் அம்மா அப்பாவிற்கு நான் இருப்பேன் என்று இன்றைக்கு நீங்கள் உறுதிமொழி எடுங்கள். அந்த அன்பை விட உயர்ந்த தவம், உயர்ந்த படிப்பு, உயர்ந்த கருணை, உயர்ந்த சம்பளம், உயர்ந்த பதவி எதுவுமே இல்லை என்று சொல்லி, அன்பிற் சிறந்த தவம் இல்லை என்கின்ற விஷயத்தில் நான் சொல்ல வருவது ஒன்றுதான். உங்களை சார்ந்திருக்கிறவர்கள், உங்கள் பெற்றோர் மேல் நீங்கள் காட்டுகிற அன்பை தவிர உயர்ந்த விஷயம் எதுவுமே இல்லை. அதை நீங்கள் சரியாக செய்யுங்கள், அதனால் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வீர்கள் என்று சொல்லி, இப்படி ஒரு அழகான சூழலை உங்களோடு பேசுவதற்கு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அறிவு திருக்கோயிலை சேர்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, இவ்வளவு அழகாக பொறுமையாக அமைதியாக கேட்ட என் இனிய தம்பிகளை, உங்கள் அத்துணை பேருக்கும் நீங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.